வெல்கம் டு கலையின் எண்ணம். ஃபியூச்சர் டெக் சீரீஸில் வர்ற 4வது வீடியோ இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பீட்டா டைட்டானியம் அலாய், ஹை ஸ்ட்ரெங்க் மெட்டாஸ்டேபிள் பீட்டா டைட்டானியம் அலாய். டிஆர்டிஓவோட லெபார்டரியான DMRL டிஃபென்ஸ் மெட்டலாஜிக்கல் ரிசர்ச் லெபார்டரி ஹைதராபாத் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இது இந்தியாவிலேயே இந்தியன் சயின்டிஸ்டால் முழுக்க முழுக்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அலாய். இந்த DMRL லெபார்டரி வேரியஸ் அலாய்ஸ், மெட்டல்ஸ் மற்றும் செராமிக் மெட்டீரியல்ஸில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட வேலை என்னென்னா, லெபார்ட்ரிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸை கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான். சரி, இப்போ இந்த டைட்டானியம் அலாயை கண்டுபிடிச்சதுனால என்ன யூஸ்? இந்த டைட்டானியம் அலாய் ஏற்கனவே இருந்த ஸ்டீல் அலாய்க்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட வெயிட் டு ஸ்ட்ரெங்க் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கம்மியான வெயிட் இருக்கும், ஆனால் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரியான வெயிட் ரிடக்ஷன் மற்றும் ஹை ஸ்ட்ரெங்க் ஏர்க்ராஃப்ட் மற்றும் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஏர்க்ராஃப்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாப் ட்ராக்ஸ், லேண்டிங் கியர்ஸ் மற்றும் ட்ராப் லிங்க்ஸை இந்த மெட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதாவது இந்த மெட்டலை வச்சு அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஃப்ளைட்டோட வெயிட்லேயே மேஜர் லெவல் ஆஃப் ரிடக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, லேண்டிங் கியர்னால் என்ன, ஃப்ளாப் ட்ராக்ஸ்னால் என்ன அப்படின்றத பின்னாடி வர வீடியோ வச்சு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் வாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டயருக்கும் மேலே இருக்கிற ஃப்ளைட்டோட பாடிக்கும் நடுவில் ஒரு மெட்டல் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லேண்டிங் கியர். ஸோ இதோட சப்போர்ட்டில் தான் ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. ஸோ ஃப்ளைட் வேகமாக வந்து லேண்ட் ஆகும்போது அந்த ஸ்பீடையும் இந்த லோட் ஃப்ளைட்டோட வெயிட்டையும் லோடையும் ஃபுல்லாக இந்த லேண்டிங் கியர் தான் பேர் பண்ணும். ஸோ லேண்டிங் கியர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டலால் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஃப்ளாப் ட்ராக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது, அதோட விங்ஸில் வருது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ளாப் ட்ராக்ஸ். இது ஃப்ளைட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ரன் ஆகி லேண்ட் ஆகிறதுக்கும், அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் ரன் ஆகி டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேசின ஃப்ளாப் ட்ராக்ஸ் மற்றும் லேண்டிங் கியர் இந்த காம்போனண்ட்டை தான் கரண்ட்டாக நம்ம டைட்டானியம் அலாயில் கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. இந்த டைட்டானியம் அலாய் ஸ்டீலை விட கிட்டத்தட்ட 40% வெயிட் கம்மியாக இருக்குது. அதனால் டோட்டல் ஃப்ளைட் வெயிட், அதாவது ஏர்க்ராஃப்ட் வெயிட்லேயே மேஜர் வெயிட் ரிடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கிறது இந்தியாவோட ஏர்க்ராஃப்ட் கேரியரான INS விக்ரமாதித்யா, அதாவது விமானம் தாங்கி கப்பல். இந்த மாதிரி கப்பல்லேருந்து இயங்குகிற போர் விமானங்கள் ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு ரன்வேல ஓடி டேக் ஆஃப் ஆனும், அதே மாதிரி அரஸ்டட் லேண்டிங்னு சொல்லக்கூடிய ரொம்ப கம்மியான தூரத்திலேயே லேண்ட் ஆகணும். இந்த மாதிரி லேண்டிங் பண்ணுறதுக்கு அதோட லேண்டிங் கியர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஹெவியாகவும் இருக்கணும். ஸோ அதை இப்போ நம்ம டைட்டானியம் அலாயால் கன்வெர்ட் பண்ணும்போது அதோட வெயிட் குறையும், ஆனால் அதே ஸ்ட்ரெங்க்த்தோட கண்டினியூ ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம பீட்டா டைட்டானியம் அலாய் வெனடியம், அயன் மற்றும் அலுமினியம் காம்பினேஷனில் ஃபார்ம் ஆன ஒரு அலாய். இது ஹைலி கரோஷன் ரெசிஸ்டன்ட், அதாவது அவ்வளோ ஈஸியாக துருப்பிடிக்காது. இதனால் இதில் செய்யக்கூடிய காம்போனண்ட்ஸோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். ADA ஏர்நாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, நீங்கள் படத்தில் பார்க்குற தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டுக்கான டிசைன் டீம் இவங்க தான். இவங்க ஸ்டீல் அலாய் மட்டும் இல்லாமல் வேரியஸ் 15+ அலாய்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 15+ அலாய்ஸையும் நம்ம பீட்டா டைட்டானியம் அலாயை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லேண்டிங் கியரை ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டாக எடுத்து ஃபோர்ஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. HAL, DMRL மற்றும் ADA இவங்க மூணு பேரும் சேர்ந்து HALோட டெஸ்ட் ஃபெசிலிட்டியில் இதை இப்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு புது டெக்னாலஜியோட சந்திப்போம். நன்றி.